அடுத்தது என்ன அப்படின்னா உம் அதாவது அகாலமா வசந்தன் வந்து உள்ள வந்துட்டான் அதுதான் போன ஸ்லோகத்துல வந்து பார்த்தோம் அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத அந்த சூரியன் வந்து தட்சிண திக்க விட்டுட்டும் உத்தர திக்க நோக்கி போறது இந்த மலைய மருதம் வந்ததுனால அத வந்து ஒரு நாயக நாயிகா பாவமா அவர் வந்து இது பண்ணியிருந்தார் அஹ் உத்ரேக்ஷா சமாசோக்தி சங்கரம் அந்த மாதிரி இருந்தது போன ஸ்லோகம் அடுத்தது என்ன அப்படின்னா அசூத்த சத்ய சத்தியக குசுமானி அசோக ஸ்கந்தாத் பிரபுத்தேவ சபல்லவானி பாதேன ந அபைஷதாம் சம்பர்க்கம் ஆசிஞ்சித நூபுரேன வந்து நம்ம நாடகங்கள்ல படிச்சிருக்கோம் இந்த தோகதம்னு சொல்லுவா இந்த அசோக விரக்ஷங்கள் வந்து அஹ் பல்ல அவைகள் பூக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அழகான ஸ்திரீ வந்து தன் காலில் வந்து நூபுரங்களை கட்டிண்டு அதை வந்து அந்த பாத ஆகாதேன அதை பா பாதத்தினால அதை தொடரதுனால புதைக்கிறதுனால அந்த அசோக விரக்ஷங்களில் வந்து பூக்கள் வந்து வரும் அப்படிங்கிறது இட்ஸ் கவி உக்தி கவியால் காவியங்களில் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு உக்தி நேச்சுரலி அந்த மாதிரி ஒரு அக்கரன்ஸுங்கிறது இருக்கான்னு தெரியல ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும்பொழுது கவி கவி உத்தி அப்படிங்கிறதுனால இன்வேரியபிளி நாடகங்கள் காவியங்கள்ல அதனுடைய உபயோகம் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஆனா இங்க என்ன அப்படின்னா வசந்தன் வந்து வந்ததுனாலேயே ஆட்டோமேட்டிக்கா அந்த அசோக வருஷங்கள்ல இருக்கிற அந்த குசுமங்களும் பல்லவங்களும் ஸ்கந்தாத் பிரபுத்தியவை ஸ்கந்தம்ங்கிறது உங்களுக்கு அந்த காஷ்டம் அந்த ஸ்டெம்மு அதுலேருந்தே எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி அஹ் குசுமானி பல்லவங்களோட இலைகளோட தளிர்னு சொல்லுவா இல்லையா அதோட கூட புஷ்பங்கள் அத்தனையும் அதுல வந்துரு இங்க வந்து எது வந்து ந அபேட்சிதம் அப்படின்னா சுந்தரீனாம் பாதேன எப்படிப்பட்ட பாதேன அப்படின்னா சம்பர்க்கம் ஆசிஞ்சித்த நூக்குறேன சுந்தரீனாம் பாதேன ந அபேட்சத அங்க வந்து சுந்தரிகளினுடைய சலங்க கட்டி அழகாக இருக்கின்ற சுந்தரிகள் அஹ் ஸ்திரீகளினுடைய சம்பர்க்கம் அப்படிங்கிறது நான் அபேட்சத்தை அவளுடைய அந்த கால் படுறது அப்படிங்கிறது அங்க அபேட்சிக்காமையே வசந்தன் வந்ததுனாலேயே எல்லாம் ஒரே சமயத்துல பூத்து குளிஞ்சிடுதோ அப்படிங்கறதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் நீங்க அன்னையை பார்த்தேன்னா அசோக சத்திய ஸ்கந்தாது பிரபுத்யேவ சபல்லவானி குசுமானி அசூத அதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு வரிக்கு அசோக அந்த அசோக விரக்ஷமானது அஹ் சத்திய உடனேயே ஸ்கந்தாத் பிரபுத்தியவ அந்த ஸ்டெம் போர்ஷன்லேந்தே சபல்லவாணி ஆஹ் சபல்லவாணி குசுமானி அசூத பல்லவங்களோடு இருக்கின்ற குசுமங்களை அசூத்த அவைகள் வந்து வெள்ள வர வச்சது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மேலும் என்ன அப்படின்னா ஆஹ் நூபுரேன என்ன சம்பர்க்கம் ஆசிஞ்சித ஆஹ் சாரி ஆசிஞ்சித நூபுரேன பாதேன சுந்தரி பாதேன சம்பர்க்கம் ஸோ ஆசிஞ்சிதம் அப்படின்னாலே சப்தித்தம்னு இருக்கும் வெறும்ன கொலுசு இல்லை வெறும்ன வந்து அந்த ஆங்கிலெட்டுன்னு சொல்றோம் இல்லையா அது வந்து வெறும்ன சலங்கையே இல்லாம போட்டுப்பாள அந்த மாதிரி இல்லை ஆசிஞ்சித நூபுரம்னா சப்தம் கொடுக்குற ஒரு நூபுறத்தினால சுந்தரீனாம் பாதேன அந்த அந்த மாதிரி ஒரு பாதத்தோட இருக்கின்ற சுந்தரீனாம் பாதேன சம்பர்க்கம்ங்கிறது நான் அபேட்சத ஜென்ரலி உக்தியில இந்த மாதிரி கால்ல வந்து சலங்கை போட்டுண்டு சலங்கையோட இருக்கின்ற ஒரு சலங்கைய போட்டுட்டு இருக்கிற சுந்தரமான அழகான ஸ்திரீகளினுடைய பாதங்களால அவைகள் சம்பர்க்கம் வந்துடுத்து அப்படின்னா அசோக விரக்ஷங்கள்ல அப்பதான் வந்து பல்லவங்களும் பூக்களும் இருக்கும் அப்பதான் அந்த அசோகா அசூத ஜென்ரலி பட் வந்து இங்க வந்து அதனுடைய தேவையே இல்லை ஏன் அப்படின்னா வசந்தன் வந்துட்டான் வசந்தன் வந்து அதாவது எல்லாமே அடிச்சு திரண்டுன்னு வருது அதனால அவன் வந்த உடனே மதுவோட சேர்ந்து வரான் எல்லாமே கட கடகடைன்னு ஆறுது அப்படிங்கிறது இங்கே வந்து உங்களுக்கு அதாவது இட்ஸ் இட் இஸ் அ ஆம்பியன்ஸ் பீங் ப்ரிப்பேர்டு இப்போ வந்து பார்வதியும் பரமேஸ்வரனும் அங்கே இருக்க போறா அதுக்கு உண்டான ஆபி ஆம்பியன்ஸ் இஸ் பீங் கிரே கிரியேட்டட் ஒன்று மலைய மருதம் மறுத்து வந்தாச்சு இப்போ அடுத்தது வந்து அப்படியே பூத்து குலுங்கி இருக்கின்ற ஒரு உத்தியானம் அந்த அந்த உத்தியானம் வந்து காஞ்சி போய் இருந்ததுன்னா அது வந்து இந்த ஸ்ருங்கார ரசத்துக்கு ஒரு உற்போதகமாகவோ உத்தீபன பாவமாக இருக்க வாய்ப்பு இல்லை நன்னா இருக்காது சோ அதுக்கு அந்த ஸ்ங்கார ரசத்துக்கு சகாய பூதமாக இருக்கணும் மே இந்த மாதிரி ஒரு வசந்தன் வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அவன் வந்ததுனாலேயே பூத்துக்குழு சரியா இதுதான் ஸ்லோகார்த்தம் வியாக்கியானம் பார்த்துன்னு போலாம் ஆஹ் அத்த அத புஷ்ப உத்கமம் வர்ணயதி சோ அ அசோக புஷ்பங்களினுடைய உத்கமம் அந்த வெள்ள வருது சோ அசூத அசோக சத்யா ஸ்கந்தாத் பிரபுத்தியேவ குசுமானி அசூத்தம் அன்வயம் அசோக சத்ய ஸ்கந்தாத் பிரபுத்தியே குசுமானி அசூத அசோக அப்படின்னா அசோக தருகு அந்த அசோக விரக்ஷமானது சத்திய அப்படின்னா இப்பொழுதே அப்படின்னா இப்பொழுதேன்னா என்ன எதை எதை எம்பசைஸ் பண்றாரு அப்படின்னா அக்கிரமம் ஸ்கந்தாத் பிரபுத்தி ஸ்கந்த தேசா அக்கிரமம் சத்யன்னா அக்கிரமம்னா கிரமம் மீறி இப்ப வரக்கூடாது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வசந்த ருத்து வர வேண்டியது இருந்தாலும் வசந்த ருத்து இப்ப வந்ததுனால உடனேயே வந்து அசோக தருகு சத்திய அக்கிரமம் ஸ்கந்தாது பிரபுத்தி அது ஒண்ணு இன்னொன்னு வந்து பின்னாடி வந்து சொல்ல போறார் அந்த நூபுறங்கள் சுந்தரியினாம் நூபுறின ஒரு சம்பர்க்கம் இல்லாமையே அக்கிரமமாவே கால காலத்தை மீறியே அது நடந்துடுத்து அந்த பூக்கள் வந்து பூத்துடுத்து ஸ்கவதி அப்படின்னா ஸ்கந்ததேஷாத் ஆரம்பிய அந்த காஷ்டாத் ஆரம்பியர்வத எல்லா இடத்துலையும் ஆதோ ஷாக்கே காச்சித் மஞ்சரீ ஜாத்த புனச்சாத்தரமதிக்கே அவயவ் அவயவ யுகபதேவ குசுமானி சோ இத்தியர்த்தக ஜென்ரலி வந்து எப்படி வந்து ஒரு மரத்துல வந்து தளிர் உண்டாகி பூக்கும் அப்படின்னா ஷாக்கத்தினுடைய ஷாகாங்கிறது பிரான்ச் இல்லையா சோ ஆதவு ஷாக்கா அக்ரே சாக்காவினுடைய அக்ரே அந்த பிரான்ச்சினுடைய கிளைகளினுடைய அக்ரவாகத்துல காட்சித்து மஞ்சரி ஏதோ ஒரு மஞ்சரியானது சஞ்சாதா உண்டாகும் புனகச்ச அதுக்கப்புறம் சாகாந்தரம் அப்படின்னா சாக்கத்த நூல் சாக்கா சாக்காயாக அன் அஹ் அந்நிய பிரதேசே மத்த இடத்துல எல்லாம் என்ன அப்படின்னா சாகாந்தரே இத்தியாதி கிரமம் அதிகிரமிய முதல்ல மேலே வரும் அதுக்கப்புறம் மற்ற சாக்கைகளில் வரும் அப்படிங்கிற ஒரு கிரமம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டு அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் அதை அதிகிரமிய தாண்டி ஸ்கந்த தேசாத்து ஆரம்பிய ஸ்கந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு சர்வேஷு அப்படி அவயவேஷு யுகபதேவ குசுமானி பகூ எல்லா அவயவங்களையும் ஸ்ரீ அந்த அந்த விரக்ஷங்களனுடைய எல்லா இடத்துலையும் குசுமங்களும் பல்லவங்களும் காணப்பட்டன யுகபதேவ ஒரே சமயத்துல அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து தளிர் வருது அதுக்கப்புறம் பூ வருது எல்லாம் இல்ல எல்லாம் சட்டு 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 சட்டுன்னு அந்த ஒரு மேஜிக் மாதிரி வந்துடுத்து சர்வேஷு அப்படி அவயவேஷு யுகபதேவ குசுமானி பபு பபு இத்தியர்திரி இது பாஷ்யகார வச்சனாது பிரபிருத்தி சப்த சம்யோகே ஸ்கந்தாத்து இது பஞ்சமி பிரகிருத்திங்கிற ஒரு சப்தம் வந்ததுன்னா ஸ்கந்த் அது பஞ்சமி வந்து வரும் அதனால ஸ்கந்தாத்து அப்படிங்கிறது பஞ்சமியில இருக்குன்னு போட்டிருக்காரு அது வந்து பாஷ்யக்கார வச்சனம்ங்கிறது எனக்கு அந்த ரத்த பிரபுத்தி எனக்கு ட்ரேஸ் பண்ண முடியல என்ன இதுன்னு டூ சரியா ஏவசப்தேன குசும பல்லவ ரகிதஸிய அம்சசிய அபாவக என்ன இருக்கு ஆஹ் உங்களுக்கு வந்து பிரபுருத்தி ஏவ அப்படின்னு இருக்கணும் ஸ்லோகத்துல அந்த பிரபுருத்தி ஏவ அப்படிங்கிற அந்த ஏவ சப்தேன அந்த ஏவம்ங்கிற ஒரு பதத்தினால சப்தத்தினால குசும பல்லவ ரஹிதசிய அம்சசிய அபாவக உத்தக குசுமமும் பல்லவமும் அது ரெண்டுத்தினுடைய ரஹிதம் ஆப்சன்ஸ் அதனுடைய அம்சசிய அபாவக ஏவ உக்தக அதாவது தெர் இஸ் நோ ஆப்சன்ஸ் பூக்களினுடைய பல்லவங்கள் தளிரனுடைய ரஹிதம் இல்லாமல் இல்லாமல் இருப்பது என்றது இல்லை சரியா ரஹிச ரஹ்தசிய அம்சஸ்திய அபாவக உத்தக அதாவது அதனாலதான் பிரபுத்தியேவ அங்கிருந்து அந்த ஏவகாரம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்றார் சரியா ஸ்கந்தாத் ஏவ சபல்லவாணி குசுமானி அசூத அப்படின்னு இருக்கு ஸ்லோகத்துல சோ வந்து ஸ்கந்தாது பிரவிறத்தி ஏவ ஸ்கந்தத்துல இருந்தே அப்படின்னு சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா அந்த விரக்ஷத்துல ஒரு அம்சத்துல கூட குசுமமும் பல்லவமும் இல்லாமல் இல்லை சரியா எல்லா இடத்துலயும் இருக்குன்னு நட்டோம் சோ குசுமானி புஷ்பாணி அசூத உற்பாதித்தவான் சோ வந்து குசுமங்களையும் புஷ்பங்களையும் அசூத அசூதான உற்பாதித்தவான் உண்டாக்கினான் அப்பிச்ச குசுமஜன்ம ததோ நவபல்லவ இத்தியாதீஷும் பிரசித்த கிரமோபி तत्र ந ஆசீத்து இத்தியாக ஒன்னு தெர் ஆர் கிரமம் வந்து எவ்ரி இடத்துல மாறிண்டே இருக்கு தர் இஸ் நாட் எ ஸ்பெசிபிக்கா வசந்தன் அகாலத்துல உள்ளவரா வசந்தன் அகாலத்துல உள்ள வந்ததுனால மலைய மருத்து வந்து அகாலத்துல மலைய அகாலத்துல வந்து இது ரெண்டு வந்துடுத்தும் மது மாசம் எல்லாமே வந்துடுத்தோம் அப்படிங்கிறதுனால ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அகாலத்துல பூக்கள் வந்து பூக்களும் பல்லவங்களும் பூத்து தளிர் விட்டுது அதுக்கப்புறம் ஜென்ரலி வந்து மரங்கள்ல எப்படி இருக்கும் தான் உனக்கு காஞ்ச காஞ்சித்து காய்ச்சித்து மஞ்சரி ஜாதா அதுக்கப்புறம் சாக்காந்தரே அப்படின்னு ஒரு ஒரு பேட்டர்ன் இருந்தது அதுவும் இல்லாம போயிடுது இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா குசுமானி அபிஜ குசும ஜென்ம ததோப் நவபல்லவ இத்தியாதிஷு பிரசித்தக கிரமோபி தத்திர ஆசீத்து இத்தியாக ஸோ வந்து என்ன அப்படின்னா குசும ஜென்ம தத நவபல்லவே சோ நல்ல நவ ஸோ வந்து புதுசு புதுசா தளிர்விடும் அதுக்கப்புறம் குசும ஜென்மங்கிறது இருக்கும் ஆனா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அப்படிதான ஜென்ரலி வந்து இருக்கும் ஆனா இங்க என்ன அப்படின்னா பிரசித்தக கிரமோப்பி தத்திர ஆசீத்து அந்த மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு பேட்டர்னும் அங்கே இல்லை சபல்லவானி இது பல்லவசிதானி ச பல்லவானின்னா பல்லவத்தோடு இருக்கின்ற நட்பம் அசோகதருகு அசோகதருகு சத்திய ஏவ குசும பல்லவை ஹி ஆச்சித்தோ அபூத் சோ ஆச்சித்த அப்படின்னா வியாப்தக அர்த்தம் சோ வந்து இந்த அசோகத்தருஹு இந்த அசோக மரமானது சத்திய ஏவ உடனேயே சத்தியா அப்படின்னாலே அக்கிரமம் கிரமம் அதிக்கிரமிய சோ வந்து என்ன அப்படின்னா சத்தியா ஏவ குசும பல்லவையி ஆச்சித்தோ அபூத்து குசுமங்களாலையும் பல்லவங்கள் தளிரனாலையும் ஆச்சிதம் அப்படின்னா தொடுக்கப்பட்டது இல்லைன்னா வியாப்தமாக இருக்கு அந்த அசோக தருகு ரிதோகோ அக்கிரம பரிபூர்த்தி கிரம அதிக்கிரமே ஹேதுகு இத்தி அவசேயம் சோ வந்து என்ன கிரதோ ருதோகோ ருத்துனா சீசன் அதனுடைய அக்கிரம பரிபூர்த்தி கிரம அதிக்கிரமே ஹேதுகு ஸோ ரித்துவானது அக்கிரமமாக அக்கிரமமாக அப்படின்னா அந்த டைம் வரா வரவேண்டாத அப்புறம் வரவேண்டியது அதுக்கு முன்னாடியே வந்துடுத்து அதனாலேயே இந்த இது வந்து அதாவது ஏர்லி மான்சூன் வந்து எல்லாமே மாறும் இல்லையா நம்ம ஜென்ரலி வந்து அக்ரிகல்ச்சர்லேயே உங்களுக்கு வந்து இந்த டைமில் இது இந்த டைமில் இந்த கிராப்பு போடணும் இந்த டைமில் இது போடணும் இந்தந்த கிராப்புக்கு இவ்வளோ மழை தேவைன்னு இருக்கும் ஆனால் சம்டைம்ஸ் முன்னாடியே வந்து அது ஃபேவரபுளாகவும் இருக்கும் அது வந்து நாசமும் கொண்டு போயிடும் சோ வந்து இங்க ரிதோகோ அக்கிரம பரிபூர்த்தி மாறுறதுக்கு வந்து என்ன என்ன எதை வந்து காரணமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிதோஹோ அக்கிரம பரிபூர்த்தி ரிதுவானது அன்டைம்லி வந்து ஃபில் பண்ணிடுதோ சரியா அதுக்கு வந்து சொல்ற என்ன அப்படின்னா ஆலிங்கநாத் குரவக பகுலக முகசீத்துனா காமினி பத அசோக புஷ்பதி புஷ்யதி புஷ்பியத்தி துருதம் சோ வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன் இருக்கு என்ன அந்த குறவக விக்ஷங்களுக்கு என்ன அப்படின்னா ஆலிங்கனம் கட்டிக்கிறதுனால அவைகள் பூக்குமா முகசீத்துனா அப்படின்னா ஐ திங்க் முக்கத்துலேருந்து வர ஜலம்னு நினைக்கிறேன் முகசீத்துனா வகுலகா அதுக்கப்புறம் பத ஆகாத்தாத்து அசோக காமினி பத ஆகாதாத் சோ காமினி ஸ்திரீகளுடைய பதத்து காலனுடைய அந்த ஆகாத்தம் உதைக்கிறதுனால அசோக துருதம் புஷ்யதி புஷ்பியதி அந்த அசோக விரக்ஷமானது உடனே வந்து பூக்கும் அப்படிங்கிறது இத்தியாஜி வதன சித்தா சககாரி நியமோ அப்படி வசந்தே மூர்த்திமதி ஆகத்தே திர நசீத்து இத்த சுந்தரீணா பாதேன சம்பர்க்கம் ந அபேட்சத்தோ இத்தியாதி வச்சன சித்தா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பூ ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பேட்டர்ன் சொல்லிருக்கு அந்த அந்த சககாரி நியமோ அப்படி அந்த சககார நியமங்கள் இருந்தபொழுதிலும் வசந்தே மூர்த்திமதி ஸ்வயமேவ ஆகத்தே அதாவது இந்த இது பண்ணாதான் இது நடக்கும்னு ஒரு நியமம் இருக்கு இல்லையா இந்த சீடுக்கு இவ்வளவு ஜலம் விடணும் இவ்வளவு உரம் போடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதே மாதிரி இந்த சப்ஜெக்டுக்கு இவ்வளவு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு இவ்வளவு பண்ணணும்னோ இருக்கு அந்த மாதிரி ஒரு சககார சககாரி நியமம் அப்படி இந்த சககாரி நியமம்ங்கிறது இருந்த பொழுதிலும் கூட வசந்தே மூர்த்திமதி வசந்தே ஸ்வயம் அகத்தே சதி மூர்த்திமானாக இருக்கின்ற அந்த மூர்த்திமதி அப்படியே ஆகார ரூபத்தமாக அப்படியே வசந்தனே தானே வந்த தருணத்தில் தத்திர ந ஆசீத்து இந்த மாதிரி வந்து மத்த இதெல்லாம் நான் அபேட்சிதம் சுந்தரி நாம் பாதேன சம்பர்க்கம் நான் அபேட்சத இ சுந்தரிகளினுடைய காலனுடைய சம்பர்க்கம்ங்கிறது அங்க தேவைப்படல சுந்தரீனாம் அப்படின்னா சர்வ அவயவ சுந்தரீனாம் எல்லா அவயவங்களாலும் அழகாக காணப்படுகின்ற சுந்தரிகள் அனேன அந்யாசாம் தத்த உபயோகி அனுபயோகித்துவம் முக்கம் அதாவது இந்த மாதிரி அவயவ சுந்தரிகள் இல்ல அப்படின்னா அந்த மாதிரி அவயவத்தினால அழகாக இருக்கின்றவர்கள் இல்ல அப்படின்னா மத்தவாள இங்க வந்து ஒரு ஒரு உபயோகமும் கிடையாது அனேன இந்த மாதிரி சுந்தரீனாம் அப்படின்னா அவயவ சுந்தரீனாம்னு சொல்றதுனால அனேன இந்த சுந்தரீனா இது பதேன அனியசாம் ஸ்திரீனா மத்த ஸ்திரீகள் யார் சுந்தரியா இல்லையோ திற அனுபயோகித்துவம் அப்படின்னா அவா வந்து அவாளுடைய சம்பர்க்கேன இந்த சம்பர்க்காத்து இந்த அசோக ந புஷிய புஷ்பிய அப்படிங்கிறது சித்திக்கருத்து சோ த ஆன் சுந்தரீனா ஓகேவா பாதேன பாதேனச்சரணேன சம்பர்க்கம் சம்யோகம் ந அபேட்சத்த ஆபேக்ஷதே ஸ்ம அதாவது பாதேன சரணேன சம்பர்க்கம் சம்யோகம் பாதத்தினால சரணத்தினால அதாவது சுந்தரியான ஸ்திரீகள் அப்படின்னா சர்வ அவயவ சுந்தரின்னு சொல்றார் எல்லாமே சுந்தரி தான் அதுல ஸ்பெசிபிக்கா நல்லா அந்த அவயவங்கள் அழகாக அமையப்பட்ட அப்படின்னா கரெக்டா மூக்கு இருக்கு கரெக்டா கண்ணு இருக்கு கரெக்டா வாய் இருக்குங்கெல்லாம் ஒரு பட்சம் அந்த சாமுதிரிக அலட்சணத்தோட இருக்கின்ற ஸ்திரீகள் சோ இப்ப வந்து முன்னாடி நமக்கு எனக்கு இப்போ தோணித்து ஐ முன்னாடி வந்து பரமேஸ்வரனை யாரால வந்து இது பண்ண முடியும் அப்படின்னா உலகத்துல எவ்வளவு ஸ்திரீகள் இருக்கா மத்தவாலாம் இந்த சிம்மவானுடைய பார்வதி தான் போனோமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது ஞாபகம் தெரியல உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு வந்து பரமேஸ்வரனுடைய அந்த சக்திய வீரியத்த கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த ஸ்திரீ ஒத்திக்குதான் இருக்கு சோ மத்த உலகத்துல எவ்வளவு ஸ்திரீ இருந்தாலும் பார்வதி ஒத்தியாலதான் பரமேஸ்வரனை வந்து அண்ட முடியும் அவர்கிட்ட போக முடியும் அண்ட் அவரு கொடுக்க போட அந்த வீரியத்தை கிரகிக்கிறதுக்கும் அவளுக்கு தான் சக்தி இருக்குன்னு சொன்னார் சோ அதை அத காமிக்கிற மாதிரி கூட இங்க இருக்கலாம் இல்லையா இந்த சுந்தரீனாம்னு சொல்லும்பொழுது இல்லையா என்ன சொல்றேன் காமாக்ஷி சர்வ அவ சொல்லும்புது அந்நியாசாம் தத்திர அனுபயோகித்வம்னா வேற யாராலையும் இங்க வந்து அந்த அந்த பாத ஆகாத்தம்ங்கிறது வேற யார் பண்ணாலும் அங்க வந்து அது உபயோகமா அமையாது அது அதை ஒரு எம்ஃபசைஸ் பண்ற மாதிரியும் இருக்கு இல்லையா எப்படி வந்து ஒரு அசோக விரக்ஷத்துல இருக்கிற பூ வந்து ஒரு அவைவ சுந்தரி நாம் இதனால தான் ஆகாதம் இப்ப வந்து அதனால வந்து இப்போ பார்வதி போய் வந்து அவயவ சுந்தரி பார்வதி அந்த விரக்ஷம் வந்து பரமேஸ்வரன் நான் உபம அலங்காரம் சொல்லலை அந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்ல ஆஹ் புரியுது ஆமா அதனால பாதேன சம்பர்க்கம்யோகம் ந அபேட்சத்தை ந அப்பேட்சத்தை அபேட்சத்தை பூர்வம் சரணிவ இத்த அம்ச அஸ்தி இத்திய என்ன அப்படின்னா ஆசஞ்சித நூபுரேன இது இத்த பூர்வம் இதுக்கும் இதுக்கும் முன்னாடி அப்படின்னா அந்த சரணம்ங்கிறது எப்படிப்பட்ட சரணம் அந்த சரணத்துல வந்து என்ன இருக்கணும்ங்கறத சொல்றார் வெறும்ன கால கா வெறும்ன பத ஆகாத்தம்ங்கிறது இல்ல கால்ல நூபுரம் போட்டு இருக்கணும் சோ அந்த நூபுரம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆசிஞ்சித்தம் அப்படின்னா சப்திதம் சப்தம் குடுக்கற ஒரு நூபுரமாக இருக்கணும் சோ ஆபிக் ஆபிக்ஷன்யேன சிஞ்சிதம் சப்திதம் நூபுரம் மஞ்சிரம் எஸ்ய தேன பாதேன புரியுறதா சோ தற்கால விசேஷனம் செய்தம் சோ ஆபிக்ஷ் ஆஹ் ஆபிக்ஷ்யம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நித்தியம் அத்தியந்தம் அப்படின்னு அர்த்தம் சோ நித்தியமா சிஞ்சித்தம் சப்தம் கொடுக்கின்ற அந்த நூபுரம் அந்த சப்தித்தம் அப்படிங்கிறது நூபுறம் உங்களுக்கு ஆமா ஆமா ஆஹ் சோ எப்பொழுதுமே நித்தியம் சிஞ்சிதம் அப்படின்னா சப்திதம் நூபுரம் அப்படின்னா மஞ்சீரம் அந்த கொலுசு எஸ்ய தேன பாதேன தற்கால விசேஷணம் சைதம் தற்கால விசேஷனம் அப்படின்னா அந்த பாதேன யதா ஆகாதம் கிரியதே ததா அந்த பாதக இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுறது அத்த காமினி சம்பர்க்க ரூப பிரசித்த காரண விரகே அப்படி புஷ்ப உத்கம ரூப காரியோத்பத்தி பிரதிபாதனா அது விபாவன அலங்கார இங்க வந்து காமினி சம்பர்க்கம் அப்படிங்கிற ஒரு ரூப ஒரு பிரசித்த காரணம் இல்லாத பொழுதிலும் கூட புஷ்போத்கம ரூப காரியோத்பத்தி புஷ்ப புஷ்பமானது வந்துடுத்து அந்த பல்லவங்களோட சபல்லவானி குசுமானி அசூத அப்படின்னு வர்றதுனால அப்படிங்கிற காரியசிய உற்பத்தி பிரதிபாதனாது சொல்றதுனால இங்க வந்து விபாவன அலங்காரம் சாச்ச அத்த அனுத்த நிமித்தா அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க மாதிரி காரண உம் அனுத்த நிமித்தாங்கிறது எதை சொல்றாருன்னு தெரியல எனக்கு உம் டைரெக்டா சொல்றேன்னு சொல்லலன்னு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் காரணம் இந்த காரணம் இல்ல இருந்த பொழுதிலும் இது வந்திருக்கு அப்படின்னு டைரக்டா சொல்லலையா அதுதான் அனுப்த நிமித்தாவா எனக்கு தெரியல அனுபத்த நிமித்தானா என்ன சரியா ச குசுமானி சய குசுமான அசோகாத் சபல்லவானி பாதேன சம்பர்க்கம் ஆசிஞ்சித நூபுரேண அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா சகியு நீதே உதம சார்பே நீணே நிவேஷாயமா துரேபானு நாம அக்ஷ நாம அக்ஷராணிவ ரொம்ப அழகான ஸ்லோகம் வந்து அடுத்தது என்ன அப்படின்னா அவன் வந்து அந்த நவசூத பானம் நவசூதம் பானம் அப்படிங்கிறது சூத்தங்கிறது உங்களுக்கு அந்த மாம்பு அவனுக்கு அந்த பஞ்சபானத்துல அது ஒரு பானம் மன்மத்தனுக்கு இல்லையா அந்த பானே சக்கியூ சக்யுஹு மனோபாவசிய அது அவனுக்கு அப்ஜெக்டிவா போயிடும் பிரவால உத்கம சாருபத்ரே அப்படிங்கிறது இந்த நவச்சூத பானத்துல பானத்துக்கு அப்ஜெக்டிவ் அதாவது அந்த பானத்துல அந்த அஹ் பிரவாலம்ங்கிறது உங்களுக்கு பல்லவங்கள் அதிலேருந்து உண்டான ஒரு சாரு அழகான பத்திரம் அதாவது வானமே உங்களுக்கு அவனுக்கு எதுக்கு என்ன பானம் அப்படின்னா நம்மளமா ஆர்டினரியா உலகத்துல யூஸ் பண்ற அந்த போர்க்களத்துக்கு யூஸ் பண்ற பானம் இல்ல ஏன்னா அந்த வானம் வந்து இட் ஹர்ட்ஸ் பீப்புள் இந்த வானம் இட் டசன்ட் ஹர்ட் இல்லையா சோ அதனால இவனுக்கு வந்து புஷ்ப பானம் அந்த புஷ்பங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த முன்னிலை ஸ்லோகத்துல சொல்லியாச்சு சபல்லவாணி குசுமானின்னு சொல்லியாச்சு பல்லவங்களோட இருக்கின்ற குசுமங்கள் சோ அந்த பல்லவங்களும் இருக்கு அதோட இருக்கிற குசுமங்கள் சோ இமேஜின் பண்ணிக்கோங்க பூ வித் த பல்லவம் இருக்கு பல்லவங்கள் ரெண்டு பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க அவைகள் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த பிரவால உத்கம சாரு பத்திரம் ஒரு பிரவாதத்தில இருந்து பிரவாலம் ப பிரவாலம்ங்கிறது பல்லவம் அதுல இருந்து வெளிவந்த அழகான பத்திரம்னா விங்ஸ் போல இருக்கான் சரியா அப்படி இருக்கின்ற நவசூத பானே சமாப்திம் நீதே நீத் சமாப்திம் நீதே சதி அந்த மாதிரி ஒரு சூத்தபானத்தை வச்சு அவன் வந்து ரெடியா வச்சுட்டான் அந்த வைக்கிற தர தருணத்துல என்ன அப்படின்னா மதுகு இந்த மதுவானவன் என்ன பண்றான்னு என்ன பண்றான் அப்படின்னா துரேபானு நிவேஷயா மாச அந்த துவேபங்கள் அப்படின்னா உங்களுக்கு பிரமரங்கள் அவைகளை வந்து உள்ள அது மேல வச்சான் அதாவது மது வந்து அதுல வச்சான் அப்படின்னா மது மாசம் வந்துடுத்து வசந்தம் வந்து வசந்த ருத்து அண்ட் மதுவும் வந்துட்டான் சோ வந்து இங்க வந்து நவச்சூத்தம் நல்ல பூக்கள் பல்லவங்கள் எல்லாமே வந்துடுத்து இதனுடைய ஒரு வாசனைக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரமரங்கள் அங்க வந்து சோ அந்த பிரமரங்கள் தேடி வந்த பிரமரங்கள அவன் அப்படியே அந்த மதுவுல வைக்கிறான் அந்த இதுல அது பேர் என்ன அந்த நவசூத பானத்துல வைக்கிறான் அப்படின்னா மது வைக்கல ஆட்டோமேட்டிக்கா அவைகளே வந்து உட்கார்றது ஆனா அது பாக்குறதுக்கு எது எது மாதிரி இருக்கான் அப்படின்னா நாம அக்ஷராணி இவ அதாவது நம்ம ஏதாவது ஒன்னு ஒரு ஆர்டிகல்ல எழுதிட்டு கடைசியில வந்து நம்ம வேரை போடுவோம் இல்லைன்னா ஒரு டிராயிங்கை போட்டுட்டு அந்த கார்ர்ல நம்ம பேர அக்ஷரங்களை எழுதுவோம் இல்லையா கம்ப்ளீட் ஆன புறந்தான எழுதுவோம் அதே மாதிரி இங்க நவசூதமானே நீதே சமாப்தி சமாப்திம் நீதே சதி ஸோ அது சமாப்தியை அடைந்த அந்த தருணத்தில் இந்த திரேபங்களை மாச எப்படி வந்து மாச எது போல அப்படின்னா நாம அக்ஷராணி இவ பானங்கள்ல அவனுடைய பானங்கள் இது இவாளுடைய பானம்னு அந்த பானத்துல எழுதுற மாதிரி இந்த துரேபங்கள் வந்து உட்காண்டிருக்கிறதுக்கு உட்காண்டிருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அதனுடைய பானங்கள்ல மன்மத்தனுடைய பெயரை எழுதின மாதிரி இருக்கான் இது மன்மத்தனுடைய போய் அடிக்கும் பொழுது இது பானமா ராவணன் பானமான்னு தெரியணும் இல்லையா அதுல அக்ஷரம் இருக்கும் அதே மாதிரி இந்த மன்மத்தனுடைய பெயரை அதில் எழுதியது போல் இருந்துதான் லிட்ரலி வந்து எழுதல அந்த விரைப்பங்கள் என்ன அப்படின்னா கருப்பா இருக்கு உங்களுக்கு இங்கும் கருப்பு தான் சோ அதனுடைய ஒரு வர்ணசாமியாத்து என்ன அப்படின்னா விரைப்பங்கள் இருக்கிறது மன்மத்தனுடைய நாம அங்க வந்து அங்கிதமா இருக்கிற மாதிரி இருக்கான் புரியுதா நல்லா இருக்கலாம் இந்த ஆமா சொல்லாம் இங்க அன்பையும் பாத்தீங்கன்னா ஆஹ் மதுகு பிரவால உகமமாரூபத்தே நவசூதாணே சமாத்தே சூ சூ மனோவச நாமாட்சராணி இவ ரிப்பான்னு நிவேசையான் அன்வயம் அதுக்கு சோ வந்து என்ன அப்படின்னா மதுகு அந்த மதுவானவன் பிரவால உதம சார்பத்திரே பிரவாலங்கிறது பல்லவம் அந்த பல்லவம் அங்குள்ள அந்த அந்த பல்லவ பல்லவத்திலேந்து வெளிவர சாரு பத்திரம் போல சாருன்னா அழகு அது வந்து பாக்கிறதுக்கு ஒரு பத்திரங்கள் போல இருக்கு பத்திரம்னா உங்களுக்கு விங்ஸ் அதோட இருக்கின்ற நவசூத பானே அந்த நவசூத்த பானம் அந்த மாம் ஆஹ் இது பானங்கள் அஹ் அது பேர் என்ன ஆன அம்பு அந்த நவசூத பானே ஏதாவது டவுட் இருக்கா காக்ஷி இல்ல சமாப்தி நீதே அது வந்து அந்த அவன் எல்லாத்தையும் ரெடி ஆக்கிட்டான்னு அர்த்தம் அந்த சமயத்துல சக்கியுகு மனோபவசிய அந்த மதுவுனுடைய சக்கியுகு சகாவான அந்த மன்மத்தனுடைய சரியா மன்மத்தனுடைய நாமாக்ஷராணி இவ துரேபானு நிவேசையா மாச அந்த மன்மத்தனுடைய பெயர்ல பெயர்னுடைய அக்ஷரங்கள் லெட்டர்ஸ் போல அந்த துரேபானு அந்த ம பிரமரங்களை நிவேசையா மாச அதுல வச்சான் அப்படின்னு இதனுடைய அன்வயம் ஸ்லோகார்த்தம் சோ வந்து நம்ம கமெண்ட்ரி பாத்துட்டு போகலாம் சூத புஷ்ப உத்கமம் ஆஹ் புஷ்போத்கமம் வர்ணியதி சோ அந்த சூத்த புஷ்போத்கமத்தை பத்தி சொல்றான் மதுகு சமாப்தி நீதே நவஜூதபானே துரேபானு நிவேசையா மாச இதான் அண்மயம் மதுகு அப்படின்னா வசந்த சமாப்திம் அப்படின்னா சம்பூர்ணதாம் நீத்தே பிராபி பிராபித்தே சதி சோ வந்து மதுரானவன் அந்த அந்த வசந்தனானவன் சமாப்திம் சம்பூர்ணதாம் நீத்தே பிராபித்தே சம்பூர்ணத்தாவ அடைந்த அந்த தருணத்தில் அப்படின்னா வசந்த ருத்து அங்க நன்னா பரவிட்ட போகும் பரவியாச்சு சோ இப்போ வன்மத்தனுடைய பானம் என்ன அப்படின்னா அந்த மாம்பு தான் அதுவும் ஒரு அதுவும் வசந்த வசந்தனால பரவப்பட்ட அந்த ஒரு ஆம்பியன்ஸ்ல அந்த ம மது வசந்த சம் சமாப்திம் சம்பூர்ணதாம் நீத்தே பிராபித்தே சதி அப்படின்னு சொல்லும்பொழுது அவ சம்பூர்ண தன்மையை அடைந்த அந்த தருணத்தில் அப்படின்னா அந்த இடம் பூல நல்லா பூக்களாலையும் அந்த தளிராலையும் ரொப்பப்பட்ட அந்த தருணத்தில் நவசூதபானே நூத்தே நூத்தனே சூத குசுமே ஏவ பானே ஷரே ஸோ நவஜூத பாணம் அப்படின்னா புதுசாக இருக்கின்ற சூத்தம் அப்படின்னா சூத்த குசுமம் மாம்பு அவைகளே பானே அந்த அவைகளே பானங்கள் பானே ஷரே சோ அதில் இதுதான் இந்த இந்த பிரபால உத்கம சாரு இந்த நவசூத பானைக்கு அப்ஜெக்டிவா வருது அதிகரண சப்தமிச்சம் சோ இந்த பானே அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அது வந்து அதிகரண சப்தமி துவிரேபானு மதுகரானு நிவேஷயா மாச நிவேசித்தவான் ஸோ இந்த திரேபங்கள் அப்படின்னா மதுகரங்கள் அவைகளை நிவே நிவேஷ நிவேசித்தவான் அவைகளை அங்கே வச்சான் அத்த உற்பத்தி என்ன அப்படின்னா சக்கியுகூ மனோபவசிய நாமாட்சராணி இவ இது ஸோ சக்கியு அந்த சக்கியு அப்படிங்கிறது நிஜ பரமசகசிய ரொம்ப அஹ் ஃப்ரெண்டா இருக்கின்ற மனோபவசிய அந்த காமதேவனுடைய அக்ஷராணி நாம தியோதகானி அக்ஷராணி இவ நாமங்களை சொல்லக்கூடிய அக்ஷரங்களைப் போல ஏன் அப்படின்னா அக்ஷரானாம் மஷி ரூஷித்வேன ரூபித்வேன வர்ணசாமியம் சாமியம் ச சன்னிவேசாமியம் சிரேக்சா ஸோ அக்ஷரங்களுக்கும் மஷி ரூபித்வேன அப்படின்னா அதை அவைகள் வந்து அந்த இங்குனுடைய ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கும் அது அண்ட் பிரமரமும் கருப்பா இருக்கிறதுனால வர்ணசாமியம் ச உத்ரேட்சா ஏதுகு அதனுடைய வர்ணசாமியமும் அதனுடைய பக்கத்துல இருக்கிறதும் ஒரு ஒரு உத்ரேக்ஷாக்கு காரணம் சி இவன் லிட்ரலி வந்து அஹ் நாமக்ஷரங்களை எழுதல அதே மாதிரி இவன் வந்து அந்த பிரமரங்களை கொண்டு உட்காத்தி வைக்கல கையால கொண்டு போய் உட்காத்தி வைக்கல வசந்த ரித்து கிரியேட் ஆனதுனால வந்துட்டதுனால அந்த ஒரு ஸ்மெல்லால பிரமரங்கள் வந்தது சோ அந்த பிரமரங்கள் வந்து அங்க உட்கார்றதுக்கு யாரு காரணமா இருந்தாங்கன்னா வசந்த ரித்து அதனால்தான் மதுகூ நிவேஷய மாசன்னு போட்டிருக்கேன் புரியுதுதான் உங்களுக்கு மா பறந்துருக்கிற பிரமங்களை பிடிச்சு பிடிச்சு அவர் கொண்டு வந்து உட்காத்தி வைக்கல அந்த அந்த மாதிரி ஒரு சீன் ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணதுனால அது யாரால கிரியேட் பண்ணப்பட்டது மதுவால வசந்தனால கிரியேட் பண்ணப்பட்டது அந்த வசந்த ருத்து கிரியேட் பண்ணதுனால அந்த பிரமரம் வரத்துக்கு காரணமா யார் இருந்தாலும் அந்த வசந்த ருத்துக்கள் அந்த பிரமரங்கள் வந்து அந்த பூ அஹ் இதுல உட்காரும் பொழுது அந்த பூ பானத்துல உட்காரும் பொழுது என்ன எப்படி இருந்துதான் அப்படின்னா மஷி ரூபித்வேன ஸ்வர்ணசாமியம் மஷிங்கிறது உங்களுக்கு இங்கு அதனுடைய அதனுடைய கலரும் கலர் கருப்பாக கருப்பா என்ன அப்படின்னா அதுவும் ஒரு உத்ரேக்ஷா அவங்களுக்கு அவனுடைய பெயர் அதில் எழுதப்பட்டது போல இருந்ததா இதெல்லாம் வந்து உத்தீபனத்துவ பிரதீதிகி பலம் இது எல்லாமே வந்து உத்தீபன பாவத்துக்கு ஒரு பலன் நமக்கு கிடைச்ச ஒரு இது உத்தீபன பாவம் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆம்பியன்ஸுக்கு கிரியேட் ஆனதுதான் நமக்கு பலன் சூத புஷ்ப ரூபசிய பானசிய தத் பிசலைய பத்திரம் அப்படி ஆக சோ சூத புஷ்ப ரூபசிய என்ன அப்படின்னா அவனுக்கு சூத புஷ்பம்தான் சரியா அந்த பானத்தினுடைய கிசலைய ரூபம் பத்திரம் அப்படி ஆக அந்த பானத்தினுடைய பத்திரம் அந்த பத்திரம்ங்கிறது எப்படி இருக்கு பானத்துக்குன்னு தனியா விங்ஸ் இருக்கான அந்த அந்த தான் அந்த அதாவது சாதாரணமா இருக்கிற வானத்துக்கு அந்த எண்டுல வந்து அந்த ஃபெதர் மாதிரி இருக்கும் இல்லையா இது வந்து புஷ்பவானம் இந்த புஷ்பபானத்துக்கு அதுல இருக்கிற அந்த புஷ்பத்துல இருக்கிற கிசலைய ரூபமே வந்து அவைகளுக்கு விங்ஸ் மாதிரி இருக்கு பத்திர ரூபம் அப்படி ஆக பிரவால உத்மமாருபத்திரே இத்த உத்மசப்த உத்மன கிரியாவாச்சகோ அப்படி உத்கமன கிரியாக பத்திரத்துவ அனுபத்து காரிய காரணபாவசம்பாத் உத்கம் திரவியம் லட்சயதி சோ வந்து இங்க வந்து பிரவால உத்கமம் அப்படின்னு சொல்லும்பொழுது பல்லவங்கள்ல உள்ள பல்லவங்கள் அதுல இருக்கின்ற பல்லவத்திலேந்து வர பிரவால உத்கமம் அப்படின்னா பிரப பல்லவ பல்லவங்கள்லேந்து அந்த தளீர்லேந்து வெளிவருகின்ற சாரு பத்திரே அப்படின்னா அழகான ஒரு விங்ஸ் உங்களுக்கு வந்து பல்லவத்திலேந்து விங்ஸ் வந்துதா அத்த உத்கம சப்தம்ங்கிறது உத்கம வெளிவரது அப்படிங்கிற ஒரு கிரியா வாசகோ அப்படி அந்த கிரியைய சொன்ன பொழுதிலும் கூட உத்கமன கிரியாயாக பத்திரத்துவ அனுபவத்தேகே அதாவது பல்லவத்திலேந்து வர அழகான ஒரு ரக்க அப்படின்னு சொல்ல முடியாது அங்க வந்து உத்கம சப்தம் அப்படிங்கிறது ஒரு கிரியைய சொல்றது ஆனா அந்த உத்கமன கிரியாக்கு வந்து காரணமா எது ஆகும் அப்படின்னா பத்திரம் ஆகாது அந்த பிரபல பிரபாலத்திலேந்து உத்கமன கிரியாயாக யாக பத்ரத்துவ அனுபபத்தே பத்ரத்துவம்ங்கிறது உபபத்தி இல்லங்க காரிய காரண பாவ சம்பந்தாது உத்கதம் திரவியம் லட்சயதி சோ அந்த காரிய காரண பாவ சம்பந்தம் அப்படின்னா அந்த பல்லவங்கள் பிரவால உத்கம சாரு பத்திரம்னு சொல்லும் பொழுது அந்த பல்லவத்திலேந்து வெளிவர அந்த வாட்டவர் விங்ஸ் மாதிரி இருக்கிற அது அந்த ஒரு அதனுடைய அந்த பல்லவத்திலேந்து வெள்ள வர்றத பார்க்கும்பொழுது அங்க ஒரு காரிய காரண பாவ சம்பந்தாத்து உத்கதம் திரவியம் லட்சயத்தி திரவியம்ங்கிறது இங்க எதை சொல்றது அப்படின்னா அந்த பத்திரம் அந்த விங்ஸு ஸோ அது வந்து என்ன அப்படின்னா பாக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கே தவிர ஒரு பல்லவத்தினுடைய ஒரு தளியர்ல இருந்து ஒரு விங்ஸுங்கிறது வராது ஸோ வந்து இங்க வந்து அந்த பத்திரத்துவம் அந்த மாதிரி சொல்லப்படுறது கிசலையானாம் தற்கால உப பிரதிபாதன முகேன ஆதபாதிபிகி அபரிக்ளிஷ்டதா பிரதீதிஷ்ட பலம் ஸோ மேலும் என்ன கிசலையானாம் தற்கால உப பிரதிபாதன முகேன கிசலையங்கள் அந்த டைம்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுனால பிரதிபாதன முகேன ஆதபாதிபி அபரிக்கிளிஷ்டதா பிரதீதிஷ்ட பலம் அந்த கிசலயங்கள் வந்து மேல இருக்கு அந்த பூக்களுக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பூக்கள் வந்து ஆதபத்துனால சூட்டுனால ஒரு ஒரு என்ன சொல்றது அதுக்கு வந்து ஒரு கிளிஷ்டம் ஒரு கிளேஷம் வாடிய தன்மை அப்படிங்கிறது ஆலை அது மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கறது பலம் அதாவது அடிக்கிற அந்த மான் இவன் வந்து அடிக்க போறதோ சூத்த பானம் அந்த சூத்த பானமும் வாடி இருந்ததுன்னு வச்சுக்கோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு உத்தீன உத்தீபன பாவத்துக்கு கொஞ்சம் ஆயிடும் ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மலர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால போய் வந்து அடிச்சு ஆப்போனட்டுக்கு அடிபட இல்ல அதாவது ஏகம் வஸ்து த்விதா கர்த்தும் பகவ சந்தி தன்வின தன்வீச மாற ஏவ ஏக துவயோ ஐக்கியம் கரோதி சோ வந்து ஒரு வஸ்துவை வந்து ரெண்டா பிரிக்கிற பலவிதமான தனுசை இருக்கிற அந்த தனுர்தாரிகள் பல பேர் இருக்கா உலகத்துல அன்வா அந்த மாரக தந்தி சக ஏவ அந்த மன்மதன் இருக்காம்பர் தான் ஒன்லி ஒன் பர்சன் வித் போ அண்ட் ஆரோ ஹூ மேக்ஸ் டூ இன்டூ ஒன் தயோகோ ஐக்கியம் கரோத்தி இல்லையா ஸோ அதனால என்ன இங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு தற்கால உபபன்னத்துவ பிரதிபாதனை முகேன ஆதபாதிபிகி ஆதபம் முதலியவைகளால் அபரிக்ளிஷ்டதா பதீதிஷ்ட ஒரு அபரிக்ளின்னம் கிளின்ன ரஹிதம்னு அர்த்தம் கிளேஷ ரஹிதம்ங்கிறது பலம் உத்கதம் பிரவாலமேவ சாரு சுந்தரம் பத்திரம் எஸ்ய தஸ்மின் அப்படிங்கிறது ரமச்சூத பானைக்கு அப்ஜெக்டிவா போடுது உத்கதம் பிரவாலமேவ சாரு அப்படின்னா பிரவாலோத்கதம்னு போட்டிருக்கா அந்த பிரவாலோத்கதம்ங்கிறது என்ன அப்படின்னா உத்கதம் பிரவாலமேவ வெளிவந்த அந்த தளிரே சாரு அப்படின்னு அழகான பத்திரம் பத்திரமாக இருக்கு எஸ்மின் பானே இருக்கா சரியா இருக்கா பிரேமாஜி காமாட்சி சரியா இருக்கா அந்த நாம் சன்னிவேன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது

சரியா சோ அந்த அதனால என்ன அப்படின்னா அத்திர கிசலயானாம் சன்னிவேஷாதி சாமியாது பக்கத்துல அந்த கட்டி இருக்கிற அந்த சாமியத்தினால பத்திர ரூபணம் அது ஒரு ரூபகம் மாதிரி அங்க உத்தேஜன வாஜரச்சனாதிபி சம்பூர்ணதாம் நீதேஹி ஷரே நாமா லிக்கியந்தே இது லோக பிரசித்த கிரமா கிரம சமாப்தி நீதே இது அனேன உத்தேஜன வாஜ வாஜரச்சனாதிபதி உத்தேஜனம் அப்படிங்கிறது அதாவது வாஜம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபெதர்ஸ் உத்தேஜன வாஜன ரச்சனா உத்தேஜனம் அப்படிங்கிறது ரெடியா ரெடி டு அட்டாக்கு போட்டு வச்சிருக்கான் அந்த மாதிரி வாஜ அந்த பிகி அந்த அவைகளை கிரியேட் பண்றதுனால அவைகளினால் சம்பூர்ணத்தாம் நீத்தே ஷரே அதாவது வெறும் ஒரு ஷரத்தை வச்சுட்டு அம்ப பின்னாடி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க அது இட் இஸ் நாட் ரெடி டு அட்டாக் ஆனா இங்க என்ன அப்படின்னா போட்டாச்சு எல்லாத்தையும் அந்த அப்படி சம்பூர்ணத்தாம் நீத்தேகி ஷரே அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்னஸ் ஓகே எல்லாம் தயாராயிடு அப்படிங்கிற அப்படி இருக்கின்ற அந்த சரத்துலதான் நாமக்ஷரானி லிக்கியந்தே நாமக்ஷரங்கள் எழுதப்படுகின்றன இது லோக பிரசித்தி கிரமஹ சமாப்திம் நீதே இது அனேன உத்தக சோ இந்த லோக பிரசித்தியான இந்த கிரமமானது சமாப்திம் நீதே சோ வெறும்ன நவஜூதவானே பிரவால உத்காம சாருபத்ரே நவசௌத்தபானே அப்படின்னு போட்டிருந்தா வராது சரியா இந்த பிரவால உத்கம சாருபத்ரே நவசூத்தபானே சமாப்திம் நீதே சதி சமாப்திம் அப்படிங்கறது என்ன சொல்ல வர்றார் அங்க அப்படின்னா இந்த மாதிரி உத்தேஜன வாஜ ரச்சனாதிபிகி சம்பூர்ணதாம் நீதே ஷரே அப்படிப்பட்ட ஒரு ஷரத்தில்தான் நாமட்சரானி லிக்கந்தே பெயருனுடைய அக்ஷரங்கள் எழுதப்படுகின்றன அப்படிங்கிறது லோக பிரசித்தி ஒரு லோகோக்தி லோக பிரசித்தி கிரம ஓகேவா சமாப்திம் நீதே லோக பிரசித்தி கிரமமானது சமாப்திம் நீதே நீ அனேன பதேன சமாப்திம் சமாப்தி அடைந்த அந்த தருணத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால உத்தமாக்கு சொல்லப்பட்டதாக இருக்கிறது சரியா இருக்கா அதான் அடுத்த ஸ்லோகம் அடுத்து సఖ్యు ప్రగమచారుీతే సమాప్తి నవచూత బాణే నివేశయామాస మధుర్పా నామాక్షరా ఇవ మనోభవస్ల